இந்த வீடியோவை வழங்குபவர் A23. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்பை பெறுங்க. And this DNA everybody has to move on, but doesn't mean that I hate Radhika or anything. We both have a very good rapport. In fact, அதை எங்க ட்விட்டர் பண்ணுவாங்க எப்படி வந்து நீங்க எப்படி உங்களை ஆண்டின்னு கூப்பிடலாம். I said, because she is my aunt, I can't call her my mama, right? Because she's not my mother. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பாடி ஷேமிங் அப்படிங்கிறது எப்போவுமே நடந்துகிட்டே தான் இருக்குது. சுத்தியாசன் அவங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க, என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்கிறீங்களே, ஒல்லியானா சொல்கிறீங்க, இப்படி ஆனால் சொல்கிறீங்க, முடியமாத்தனா சொல்கிறீங்க. ஐ அக்ரி வித் தட். இப்போ குஷ்பு மேம் நமிதாலாம் வந்து அவங்க அந்த வீட்டை வச்சு தான் பண்ணுறாங்க, கோயிலாக கட்டிட்டாங்க அவங்களுக்கு. ஸோ நத்திங் இட்ஸ் இஸ் பேட் ஆர் குட். ரீசன் டைம்ஸ்ல நீங்க காஸ்டிங் கவுச் விஷயமாவும் ஓபன் அப் பண்ணீங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ அம் அப்ரோச் ஃபார் எ ரோல், தே சே யூ ஹேவ் டு டு சர்டன் திங்ஸ், ஐ சே நோ, தே கோ டு another girl, தே சே கேன் யூ டு திஸ் திங்ஸ், தே சே எஸ். சோ தென் டில் தட்ஸ் தேர் இட்ஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். விஷால் அவர்கள்ட்ட என்ன கேட்டீங்க? ஒரு ஜர்னலிஸ்டா. எஸ் சார், எல்லாரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. மனோஜ் அவர்கள்கிட்ட இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து மெயினாக எடுத்து மூவி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச அந்த ஒரு ஸ்பார்க் எப்போ? ஆஃப்டர் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபாரஸ்ட் ஃபேர் இருக்கணும் எல்லாம் நினச்சிட்டாங்க, சரி அதனால வந்துதான் அப்படி இல்லை. பட் உங்களுக்கு முன்னாடி ஒன்று ரொம்ப முன்னாடி ஒரு சின்ன, இன் ஃபேக்ட் ஐ திங்க் 10 டேஸ் ஆஃப்டர் ஆர் ஷூட் ஒன்லி இங்க குரங்கனில ஃபாரஸ்ட் ஃபேர் நடந்தது. ஸோ நான் இவன் என்ன பார்த்தேன், நீ தான் மிஸ் பண்ணி என்ன படுத்துக்காக அந்த மூஞ்சி பத்திரம் இஸ் மோர் ஆஃப் அ ஃபேன் மூமெண்ட் தென் ஆர்டிஸ்ட் ஸ்டாண்டிங் வித் அன் ஆர்டிஸ்ட். இட்ஸ் லைக் அ ஃபேன் கேர்ள் மூமெண்ட் தான் அது. ட்ரூ. கெஞ்சி கேட்டு சார் நான் ஃபெசல் ஃபெட்டி ஆகணும் சார் சொல்லிட்டு. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஆல் தி இந்தியாகிலிஸ் வியூஸ் அவுட் தேர், திஸ் இஸ் விஜயன். நம்ம இன்னைக்கு வந்து வெல்வெட் நகரம் படத்துக்காக அந்த டிரெக்டர் அண்ட் லீட் ஆக்ட்ரஸ் அவங்க தான் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் வரலட்சுமி சரத்குமார் அண்ட் மனோஜ் டு த ஷோ. வணக்கம் அண்ட் வெல்கம், எப்படி இருக்கீங்க? அண்ட் மனோஜ் அவர்கள்கிட்ட இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து மெயினாக எடுத்து மூவி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச அந்த ஒரு ஸ்பார்க் எப்போ? இந்த பர்டிகுலர் ஜானர்லாம் இல்லை ப்ரோ, லைக் ஃபஸ்ட்டு படம் இவ்வளோதான் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தது. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற போது ஒரு லிமிடேஷன் லிஸ்ட் ஒன்று சார்ட் பண்ணோம், சரின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணது தான். மற்றபடி இந்த கோர் ஐடியா, லைக் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ன்ற ஐடியா, எனக்கு சின்ன வயசில் ஒரு எங்கள் நேட்டிவில் நடந்து பார்த்த ஒரு இன்சிடெண்ட்டோட ஒரு சின்ன தாக்கம் அவ்வளோதானே தவிர அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ஆஃப்டர் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்கணும் எல்லாம் நினச்சிட்டாங்க, சரி அதனால வந்து தான் அப்படி இல்லை. பட் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி ஒரு சின்ன, இன் ஃபேக்ட் ஐ திங்க் 10 டேஸ் ஆஃப்டர் ஆர் ஷூட் ஒன்லி இங்க குரங்கனில ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்தது. சோ நான் இவன என்ன பார்த்தேன், நீ தான் மிஸ் பண்ணி என்ன படுத்துக்காதேன்னு சொன்னேன். இல்ல இல்ல, நான் பண்ணலங்க. என்னங்க நீங்க அவ்வளவு பட்ஜெட் கிடையாது. இல்ல இல்ல, மேட்ச்க்கு கேது பட்ஜெட். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பாடி ஷேமிங் அப்படிங்கிறது எப்போவுமே நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்ருத்திஹாசன் அவங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க, என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்கிறீங்களே, ஒல்லியானா சொல்கிறீங்க, இப்படி ஆனால் சொல்கிறீங்க, முடியமாத்தனா சொல்கிறீங்க, எது பண்ணாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக போஸ்ட் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்க ஐ அக்ரி வித் தட், பிகாஸ் இட்ஸ் லைக் நோ வின் சிச்சுவேஷன் ஃபார் விமன். எது பண்ணாலுமே தப்பு. ஃபர்ஸ்ட் நான் வந்து குண்டா இருக்கும் மேடம் ரொம்ப குண்டா இருக்கீங்க, இப்போ நான் உள்ளே ஐயோ எங்களுக்கு இவ்வளோ உள்ளேட்டிங்க. ஸோ அதாவது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் பேட்டில் ஃபார் விமன், விச் ஐ ஃபீல் சம்மர் யூ நீட் டு ஸ்டாப் கேரிங். So I stopped caring. I don't do anything for anybody. I do it for myself. எனக்கு I want to get into a healthy fit zone. So I went to a dietitian and I'm doing a very healthy diet. I am not starving myself or making myself look thin for cinema. In fact, I did a lot of films when I was big man. I said, you happy you take me? I said, I'm not forcing you to take me in the movie. I am very comfortable in my skin. The industry has... நீங்கள் இப்படி இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட்டை குறைச்சா தான் உங்களை ஏற்றுப்பாங்க. இப்போ குஷ்பு மேம் நமிதாலாம் வந்து அவங்க அந்த வீட்டை வச்சு தான் பண்ணுறாங்க, கோயிலாக கட்டிட்டாங்க அவங்களுக்கு. ஸோ நத்திங் இட்ஸ் இஸ் பேட் ஆர் குட். மை பாயிண்ட் இஸ் தட் யூ ஷுட் பி கம்ஃபர்டபுள் இன் யோர் ஸ்கின் அண்ட் டூ வாட் இஸ் கம்ஃபர்டபுள் டு யூ. அண்ட் கான்ட்ரவர்சிஸ் எப்படி எடுத்துக்கணும், ரேன் அவங்களுக்கும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ட்வீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாதர் விஷயத்தில் வந்து நிறைய ட்வீட்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக போடுறாங்க இல்லையா? பச்சி ரே இஸ் வெரி ஸ்ட்ராங் கேர்ள், ஷி நோஸ் ஹவு டு ஹேண்டில் ஹர் செல்ஃப். பீப்புள் சே வாட் எவர் தே ஹேவ் டு சே இன்வேரியபிளி. ஸோ த திங் இஸ், லாட் ஆஃப் பீப்புள் திங்க் ராதிகா மை மதர். She is not my mother, she is my dad's second wife, and I'm happy that they are working things out together. And this day and age, everybody has to move on, but doesn't mean that I hate Radhika or anything. We both have a very good rapport. In fact, I have a tweet about how you call your auntie. I said, because she is my auntie, I can't call her mama, right? Because she is not my mother. My mother is my mother, and there can only be one mother for everybody. And she is my mother, so Radhika auntie is Radhika auntie only for me. But I equally respect them both, and I have nothing against them. And same thing with Ray, she has also had a different father, but right now, her mother is married to my father, which makes him, and he's been an extremely good father to her. In fact, her wedding, everything was conducted by my father, and he has been an extremely good dad. So there's nothing wrong in taking people. One is like a barking dog seldom bites. So long, avanga velaye konstitutta avanga edhaachum solittirundha velaye avanga vera vera vetti illa vera vera vetti indha edhukku illa panniterukke neenga. So indha matta
அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் காஸ்டிங் கவுச் விஷயமாகவும் ஓப்பன் அப் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது சம்மந்தமாக காஸ்டிங் கவுச் தான் நான் சொன்ன விஷயம் தான் நியூ டு சே திங் இஸ் தட் இஸ் ஆல்வேஸ் டூ தேர்ஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ் இன் லைஃப். எப்பவுமே தர்ஸ் அ சாய்ஸ். நீங்கள் வந்து எந்த சாய்ஸ் நீங்கள் இருக்கிறதோ அதாவது உங்கள் சாய்ஸ். பிகாஸ் வந்து யூ கேன் சே நோ ஆர் யூ கேன் சே எஸ் அண்ட் கெட் வாட் யூ வாண்ட் இன் அ ஃபாஸ்டர் ரூட், ஆர் யூ கேன் சே நோ லைக் மீ அண்ட் டேக் த லாங் ரூட். இட்ஸ் அ வெரி லாங் அண்ட் டீடியஸ் ரூட், பட் ஸ்டாண்ட் பை யுவர் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரீச் யுவர் கோல்ஸ். டு யூ திங்க் திஸ் கேன் பி யூ நோ ரெக்டிஃபைட் இன் த இண்டஸ்ட்ரி? Only if we learn to start saying no. Yella actors, it's a unanimous actors. Thing. If you still, if because if one person say, for example, I'm approached for a role, they say you have to do certain things. I say no. They go to another girl. They say, can you do these things? They say yes. So then till that's there, it's never going to happen. If unanimously everybody says no, then they'll start respecting women the way they should. So that has to happen. So neengalum vandha nariya other you know social causes ka react pandrathu and creating some kind of you know welfare idella pannit irukingala idukkella edhaavad particular reason iruka neenga baadhikapattavangala paathadunaalaya illa neenga like I always keep saying that cinema vandha is a very powerful medium. True. So adha vandha nama enna use panni influence pannaa solla or vishayam irukku adu poga ipo nama or cinema nadigai illa nadigara irukkumbodhu when you open your mouth there are people to listen to you. True. You are always as close as you are to politicians. So appo irukku I wish like when you ask me a question of why to talk to certain actors I wish they would open their mouths because the thing is that you are staying in a position of so much influence and you can influence so many people in the right way. So you know I would just request them to use their voices you know for all the right causes and also the fact that I do things because I love to help people through me. If I can help somebody I'll definitely do it. If it's my means illana na illa nu solla try panna illa. So I'm not I don't give false hope. I don't believe in false hope. Venala mudinja yes enala mudiyum solli na panni kudupen little alert panna illa mana enala mudiyadhu solli kuda sollirukanga. So whatever I can do I can do. அண்ட் வரலட்சுமி அவர்களுக்கு வந்து எப்போவுமே இந்த ஒரு தைரியமாக டப்பு டப்புன்னு பேசுறது வந்து எப்போவுமே பழக்கமாக இருக்கு இல்லையா? அது வந்து என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒன்று மாற்றிக்கணும்னு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்னால எனக்கு இது இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அது ஒரு பவராகவோ இல்லை சொல்லு மனோஜ் கரெக்டாக பதில் சொல்ல சொல்லு மனோஜ் அவங்க எப்பவுமே நினைக்கிறத சொல்லிடுவாங்க யோசிக்கவும் மாட்டாங்க சொல் நான் சொன்னால் நீங்கள் அஃபண்ட் ஆகிறீங்க ஆய்க்கே ஆனால் நான் சொல்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பேசி சால்வ் பண்ணிப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இஃப் ஷி திங்க் சம்திங் இஃப் யூ வாண்ட் டெல் இட் ஷி வில் நாட் ஹோல்ட் இட் ஈவன் ஃபார் அ செகண்ட். எப்பவுமே எதுலேயுமே யோசிச்சு பேசுறது இட்ஸ் நாட் யோசிச்சு பேசு. ஐ ஃபீல் தட் இட்ஸ் பெட்டர் டு கெட் ஆஃப் மை சிஸ்டம். ஐ டோன்ட் நெகட்டிவ் எனி ஐ டோன்ட் ஹார்பர் எனி நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் எனிதிங். ஸோ இஃப் ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் நான் நேராக அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன் சொல்லிட்டு தீர்த்துப்பேன். ஆனால் அவங்க பின்னாடி போய் பேசுகிற விஷயம்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் எனக்கு அதான் பிடிக்காது. அண்ட் ஹவு ஹெல்ப்ஃபுல் டு யூ திங்க்? ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஆர் நாட் ஹெல்ப்ஃபுல் பட் ஐம் நாட் டிப்ளமேட்டிக் அண்ட் வாட் எவர் ஐ ஃபீல் பிகாஸ் ஐ ஃபீல் நவ டேஸ் இட்ஸ் வெரி ரேர் டு சி பீப்பிள் ஹூ ஆர் ஃப்ராங்க். பிகாஸ் உங்க முடிவு வந்து அவ்வளோ அழகாக பேசிட்டு போக அதை பார்த்து அதே ஆள் பின்னாடி போய் வேறு கேமரா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பதில் நான் இது இருந்துட்டே போகிறேன் பரவாயில்ல. வெரி ட்ரூ. அட்லீஸ்ட் பீப்பிள் நோ தட் ஓகே ஷி சேஸ் சம்திங் ஷி மீன்ஸ் இட். உங்களுக்குள்ள ஏதாவது கிரியேட்டிவ் ஃபைட்ஸ் நிறைய இருக்கு? அதெல்லாம் ஃபைட்லாம் நிறைய சண்டை போட்டிருக்கோம் பட் வெரி ஹெல்தி ஃபைட்ஸ். வெரி ஹெல்தி பட் அதாவது கிரியேட்டிவ் சொன்னேன். வென் ஐ எம் லைக் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் வாட் ஐ எம் டூயிங் ஐ வில் ஸ்டாண்ட் அண்ட் தென் இஃப் ஐ எம் லைக் ஒரு மாதிரி அவங்க சொல்றதுல கண்டிப்பாக பாயிண்ட்னா ஐ வில் நாட் ஹெசிடேட் டு டேக் தட் பாயிண்ட். ஸோ ஷீ நோஸ் லைக் ஓகே ஐ மீன் பிடிச்சிட்டு நிற்கிறா சரி விட்டுருணும் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக நல்ல பாயிண்ட் இருக்கும்ன்றது தெரியும். பட் டு ஆட் யுவர் க்வெஸ்சன் ஆன் தட் தெர் ஆர் டூ திங்ஸ் லைக் வெரி தின் லைன் தட் டிஃபரன்ஷியேட் தோஸ் டூ திங் பீங் ரூட் இஸ் டிஃப்ரெண்ட் பீங் ஸ்ட்ரைட் இஸ் டிஃப்ரெண்ட். ஷி இஸ் வெரி ஸ்ட்ரைட் நாட் ரூட். பட் ஃபார் சம் பீப்புள் பீயிங் ஸ்ட்ரைட் மைட் லுக் ரூட் பட் ஷீ இஸ் நாட் ரூட். அண்ட் உங்களுக்கு வந்து மெயினாக இந்த இது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பவர் குவாலிட்டிஸ் அப்படின்னா எது சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் ஃப்ராங்காக பேசுறது ஒன்று சொல்லலாம். அது போக பஞ்சுவாலிட்டிங்க பஞ்சுவாலிட்டி அண்ட் தென் ஷி இ மீன் இஃப் யூ ஆஸ்க் ஹர் ஹெல்ப் ஷி வில் கம் அவுட் ஆஃப் ஹர் வே அண்ட் ஹெல்ப் யூ. அவங்க ஒரு பயங்கரமான அட்மினிஸ்ட்ரேட்டர் பயங்கரமான அட்மினிஸ்ட்ரேட்டர் லைக் எல்லாம் பண்ணிடுவோம் பட் அவங்க ரெண்டு செகண்ட் வந்து பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் இன்னும் பண்ணலையா அப்படின்னு கேட்ட அளவுக்கு அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் எல்லாத்துலேயுமே நாட் ஒன்லி ஜஸ்ட் மூவிஸ் ஜென்ரலாகவே. ஷீ இஸ் நாட் ஃப்ளெக்சிபிள் ஷீ இஸ் நாட் அடமண்ட் பட் ஷீ இஸ் ஸ்ட்ராங் வென் ஷீ டேக்ஸ் எ டெசிஷன். இஃப் ஷி இஃப் யூ கெட் நோ ஃப்ரம் ஹர் யூ பெட்டர் மூவ் ஃப்ரம் தட் குவஸ்டின் தட் ஷார்ட் வாட் எவர் தட் குட் பி லைக் இன்னைக்கு நாங்கள் ஒரு ஆறு மணி நேரம் லேட்டாக வரோம் நோ அப்படின்னா முடியாது. அந்த மாதிரி வென் யூ கெட் அ நோ வெரி நோ உங்களுக்கு கஷ்டம் ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வளோதான். அண்ட் ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம் சின்ஸ் உங்களுக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இந்த பர்டிகுலர் பீப்புள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து விஷால் அவர்கள்ட்ட என்ன கேட்பீங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக? ஏன் சார் எல்லாம் கூட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? ரஜினி அவர்கள்ட்ட எப்படி சார் உங்கள் ஸ்டைல் இப்போ இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ராதிகா அவங்க கிட்ட ராதிகா ஆண்டி கிட்ட என்ன கேட்குறது?
எப்போ நம்ம அடுத்த ட்ரிப் போறோம் அது எப்படி ஜேர்னலிஸ்டா கேட்க முடியும் நான் இந்த ப்ரொஃபஷன் தானே எங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்குல்ல சரத்குமார் அவர்கள்ட்ட டாடி ப்ளீஸ் ஸ்டாப் கெட்டிங் அப் அட் 5 o'clock in the morning சொல்லணும் ஆமா அவர் இன்ஸ்டா எல்லாம் தேடி போட்டுருவாரு டாடி இல்ல ஜேர்னலிஸ்ட் சாரி ஜேர்னலிஸ்ட் சார் ப்ளீஸ் எல்லாரும் வேக்க பண்ணாதீங்க சார் தயவு செஞ்சு அஞ்சு மணிக்கு அஞ்சு எந்த செல்பி விட்டுருவாரா அவரு அவர் எப்போ எந்திர வச்சாரோ அவர் பக்கத்துல யாருமே தூங்க கூடாது எல்லாத்தையும் அதாவது ஹாலிடேல கூட அஞ்சு மணிக்கு எழுப்பி விடுவார் அவரு ஸோ அந்த மாதிரி ஆமா கிடப்பு ஆமா வாக்கிங் போடாமல் கூப்பிடுவாரு செல்லு சிங்கப்பூர்ல இருக்க டாடி போய் தூங்க விஜய் அவர்கள்ட்ட என்ன கேட்பீங்க நீங்க எப்போ சார் அரசியல் வருவீங்க அரசியல் வருவீங்க அஜித் அவர்கள்கிட்ட நான் ஜேர்னலிஸ்ட் இருந்தால் கூட வந்து சரி எப்போ சரியாக கூட நடிப்பீங்க இன்ஃபேக்ட் அதுவும் வந்து கேட்கணும்னு நினச்சேன் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா ஒன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபயரில் ஹி ஆல்சோ ஹெல்ப் வித் த ட்ரோன் எல்லாம் அந்த அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு No, we were not following that because we were shooting, in the middle of shooting. Okay, so okay. I think we were more inclined. This was a budget film. And we had to complete it within the set number of days. Okay. And since I was at that time also shooting for Sarkar and I was doing day and night shoot one time. So day anga mudicha to come for their shoot in the night. So we're trying to kind of complete the film as fast as possible. Then our focus is only that. ஏதாவது உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கா தல அவர்கள் கூட அடுத்து வந்து தான் எதுங்க பண்ணாம இருக்கேன் நான் தான் பண்ண போறேன் சோ வந்தா கண்டிப்பா பண்ணுவேன் கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் நெக்ஸ்ட் வந்து நயன்தாரா அவங்க கிட்ட I would like to hear more of her voice outside cinema and then director Shankar அவங்கிட்ட முதல்ல ஒரு மாதிரி ஒரு படம் அடுத்தது போறோம் திரும்பி போறோம் ஆமா ஐ திங்க் யா யா தட் இஸ் a super film super film yeah true Saisha அவங்கிட்ட நீ நம்ம ஆடிட்டே இருக்க சொல்றீங்களா மோடி அவர்கள்ட்ட பெரிய கொஸ்டினோ பெரிய கொஸ்டின் இருக்கு ஆர் யூ பிளைண்ட்னு கேட்பேன் ஃபர்ஸ்ட் ஆர் யூ பிளைண்ட் செகண்ட் ஏதாவது கேட்பீங்களா ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க ஆமா அண்ணி நீங்க ஒரு கிளா கேட்டீங்களா ஓகே ஆமாம் ஆமாம் அப்போ அதோட நம்ம வந்து வி கம் டு அ ரேப் ஆஃப் திஸ் வரலட்சுமி இதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தாட் அவங்க தான் முதல் தாட் அவங்க தான் இருந்தாங்க பிகாஸ் இதில் ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து மதுரையிலேருந்து சென்னை வராங்க ஓகே ஸோ மதுரை உள்ளே இருக்க பொண்ணுங்க லுக்கில் யார் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அவங்க தான் இருந்தாங்க பத்து மதுரை பொண்ணு மாதிரி இருக்கா இல்லையா அதுவும் எஸ்பெஷலி ரீசெண்டாக வந்து கேரக்டர்ஸில் பிச்சோதனால் ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு சில தாட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா இந்த ஒரு ஆங்கிளில் நமக்கு வரும் அந்த மாதிரி ஸோ ஃபார் மீ ஹவ் ஐ ஒர்க் இஸ் வந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே சேஞ்சஸ் அங்கேயே சொல்லிடுவேன் ஓகே எனக்கு எது பிடிக்குதோ எது பிடிக்கும் அங்கேயே சொல்லிடுவேன் ஸோ ஸோ தட் இட்ஸ் ஆல்ரெடி கிளியர் இந்த பிகினிங் இட் செல்ஃப் அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் அப்போ ஒத்துக்கிட்டீங்க அப்போ நீங்கள் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரிலாம் வந்து பேச்சே கிடையாது ஐ டெல் தம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திஸ் இஸ் நைஸ் இஸ் நாட் நைஸ் திஸ் வில் ஒர்க் திஸ் வில் ஒன்ட் ஒர்க் சொல்லி அங்கே சொல்லிவிடுவேன் அண்ட் நான் கதை கேட்கும் போது வாட் ஐ லைக் அபவுட் த ஃபிலிம் இஸ் தட் ஐ லைக் திஸ் நெக்ஸ்ட் ஜென் ஆஃப் சினிமா இட்ஸ் நாட் தட் யூஸ்வலாக அந்த ஏ பிளஸ் பி ஈக்குவல் சி ஃபார்ம்லாம் இல்லாமல் யூனோ இட்ஸ் மோர் ஆஃப் ஆர்கனைசே ஒரு இட்ஸ் லைக் ஃபோர் ஸ்டோரிஸ் கமிங் டுகெதர் அண்ட் ஹவு தே converge into one story and how the one story each group tries and gets the best out of the situation so adha dhaan vandha kadha so that's a plot which is I found very very interesting and then followed by we have a photo segment this one idu actually vandu during Podaa Podi promotions edutha photo actually okay. we were promoting Podaa Podi so and the time we were going a lot together okay. so appo in the photo eduthathu ஓ இதுவும் செகண்ட் டைம் இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம அந்த மலேசியாவுக்கு நடிகர் சங்கம் எல்லாமே சேர்ந்து ஒரு ஷோக்காக போனோம் ஸோ அப்போது தட் ஃபுல் ஃப்ளைட் இஸ் அவர்ஸ் ஒன்லி அந்த ஃபுல் ஃப்ளைட் தான் இருந்தோம் ஸோ அப்போ தலைவர் வந்து ஒரு ஒரு சீட்டை வந்து எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருந்தாரு ஸோ அப்போ எடுத்து போட்டோம் இது வந்து சர்க்கார் ஷூட்ல ஸோ பிகாஸ் ஐ எம் விஜய் சார் ஃபேன் அவர் எப்படி எப்படிலாம் வந்து லுக்கு காட்டாம அவரை வந்து போஸ்ட் பண்ண போட்டு போட்டோ எடுத்துட்டு ஃபேன் கூட வச்சு நான் போட்டோ எடுத்தேன் சார் நீங்களா மாசா இருக்கும் சார் மாசம் இல்லைங்க சார் நான் போட்டோ எடுக்க சார் அவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பேன் அவரை பட் இஸ் ஹி இஸ் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் திஸ் போட்டோகிராஃப் வந்து யோகி சார் நானும் இஸ் பிளேயர் ஆன் தி செட் பிகாஸ் மை லுக் ஆல்சோ கான்ட் கம் அவுட் ஸோ என் போட்டோ எதுவும் முடியாது பட் யோகி சார் லுக் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஸோ அதனால அவரை வச்சு நோண்டிட்டு ஸ்னாப் சாட்ல வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு அப்புறம் விஜய் சார் கை மட்டும் அது உள்ள விஜய் சாரோட கை ஒரு காம்போ காமெடி திஸ் இஸ் ஆக்சுவலி வந்து இப்ப நடக்கும் போது திஸ் இஸ் அ கிளைமாக்ஸ் பிட் இந்த ஷார்ட் எடுக்கும் போது கிளைமாக்ஸ் பிட் சோ கிளைமாக்ஸ் அப்போ அங்க வெட்டி உட்காரும் போது பண்ணிட்டு இருந்தோம் ஐ திங்க் அடுத்து உங்களுக்கும் யோகி பாபுக்கும் ஒரு காமெடி சீக்வன்ஸ் மாதிரியே தனியா வைக்கலாம் குருசிக்கே ஒரு படத்துல நடிக்க போறோம் சோ அப்ப நடிச்சாங்க சொல்றோம் Nah, this is any fan moment. And the moonja patra is more of a fan moment than an artist standing with an artist. It's like a fangirl moment. True, true. So, our Kenji came to say, I took that photograph.
Oh, this was we all went to watch Vanam Kottittum. And actually, release agum bodhu na oorla illa, I was shooting in Hyderabad. Okay. So vandodane one day that night andikku poi ellarum we watched the film, and I was very proud of appa because he's come back to Tamil after very very long, and avaru the waste kattum bodhu theater la full claps in the time la, so I was very excited to watch him on screen. Followed by that appa kudi. Kodishwari, yeah, it is, I think, one of the best shows I've been on. Like, because we had so much fun, you know, when you're part of a family and you have your internal chemistry happening, it's so much fun to be on set. And I appreciate and I really adore the fact that Radhika ma'am is doing such a beautiful show for Kodishwari, and it's for all women. So, that anything to do with women, I'm always supportive about. I'm really proud of her that she's been the first woman host for Kodishwari also, so I'm extremely proud of her. That's very true. And Radhika amma kuda ungalku adutha padam onnu we actually appa nanu Radhika aunty sendu oru padam nadikka porom, it's called Pirandhal Parasakthi. Trailer illa vandhuchu. Yeah, we haven't gone for shoot yet because all three of us are busy with our own schedule, so we're somehow I think mostly by April May kula we'll start shoot. This is my darling internal family solla. My mother, my sister and me. We're a very close knit family, and I think it's like cats and dogs, Mari. Sanda potupom, but we can't live without each other. And yeah, she's the backbone of my entire existence in so long. My mother, yeah. What does? Oh, he's my sweetie pie. There it is, sir. I just adore him. He's one of the sweetest people. Like, whenever I see him, I always want to hug him and shake him up. So I always do that to him. I always hug him with a big warm hug. And I'm very thankful to him that he gave me an opportunity to work with Vijay, sir, which has always been my dream. And he gave me such a powerful role, in spite of being such a big film and, you know, having Vijay sir as a star cast, he gave me equal importance and gave that role so much importance, so I'm always thankful to him. Sadhgurus. Actually, I have to be very honest, I wasn't a big fan of Sadhguru and I haven't followed his speeches or anything, but I was very inquisitive about this Kaveri calling. I wanted to know what was the reason behind it. In fact, they invited me to interview him because they know I'm konjam kadakapurukku tips. So, I went and nera eduthuna kelvi kettadhu vandhu. என்ன சார் இது ஒரு மணி மேக்கிங் ராக்கெட் கேள்விப்பட்டிருந்தேன் சார், நீங்க என்ன சொல்றீங்க? சோ நீங்க ஜர்னலிஸ்ட் எங்கிட்ட கேட்டீங்களா இதான் கேட்டேன். சோ ஐ திங்க் யூ சீன் தி இன்டர்வியூ, சோ ஐ ஆஸ்க்ட் தட். பாத்துர்க்கேன் சோ ஐ காட் டு நோ தி இன்ஸ் பிகாஸ் பீப்பிள் ஜெனரலி ஆல்வேஸ் டென் டு டிஸ்மிஸ் ஆர் ஹேவ் நெகட்டிவ் திங்ஸ் அபௌட் எவ்ரிதிங் இன் லைஃப். சோ ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் தி ஆக்சுவல் ஸ்டோரி பிஹைண்ட் இட். சோ வென் ஹி எக்ஸ்பிளைன் தி என்டைர் ஸ்டோரி டு மீ, இட் சீம்ட் வயபிள் டு மீ. Which is what I tried to give the people and say, okay, I've tried to clear as much as doubts as possible. So, and the format, I asked him questions and that's correct. I was convinced that we're doing it for our future only. It's not like, you know, there's no gain out of it. It's just for our future. And Varalakshmi as a person, how spiritual? I'm not religious. Okay. I'm spiritual. I do believe in a higher power. Okay. Of course, I definitely believe in that. Nothing but specific. I'm not that kind of a category. Okay. Okay. No, but okay. I definitely believe in a higher power. This photo has become popular. This photo, I don't remember. But the background is the appa actually. And the check shirt. நடிகர் சங்கமா இருக்கட்டும், எல்லா சங்கங்கள் இருக்கட்டும், அத்தாரிட்டி பவர்ல வந்து மோஸ்ட்லி விமன் அப்படிங்கறது அவ்வளவா பார்க்க முடியறது இல்ல. சோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்టిక్యులர் ரீசன் இருக்குமா இல்ல இதுக்கு மேல? It's just the industry has been used to having it's a male dominated industry for quite some time now. I think now only females are breaking out into it. But having said that, even the girls who are coming into industry, you know, all from different states and different places. So, which means they don't really want to settle down here to take up an administrative post and be a part of these kind of sangams is another thing. So, which means only the senior actors have to get into it. And, but how far will the senior actors understand the junior actors and the current actors is another gap to bridge. So, it's a little bit problematic, but hopefully that will change soon. Okay, so yeah, with that we come to the end of the show. Thank you so much. Thank all you. The best for your movie. Thanks so much. Please go watch it in the theatre. Yeah, sure, it's releasing on March 6th and it's the biggest birthday gift you can give because my birthday is on March 5th and movie is releasing on March 6th. What are plans for birthday? Movie poga? Na shooting there in Hyderabad. I'm shooting in Hyderabad, which is why I want to promote the film as much as I can and tell people to please go watch it and support us in a cinema near you. Wonderful. Thank you so much. Thank you, bro. All the best. Thank you so much.